எறா தொக்கி எப்படி பண்ணுறதுனா நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட்டான ஒன்றை வேணுங்களோ ஆயில் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சு வந்த ஒன்றை கொஞ்சமாக கருவேப்பிலை தழை ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிறளவு வணக்கிடணும். அப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். அது நல்லா வதங்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பபுள் பபுளாக வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் அப்படியே கலரும் மாறும், நல்லா ட்ரையாக ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்லாம் ஆன உடனே நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க பிரானை எடுத்து போட்டு நல்லா அந்த மசாலிலே வந்து நல்லா வணக்கி விடணும். தண்ணி ஊற்றாமல் அந்த மசாலில் இருக்க ஆயில் வந்து நல்லா ப்ரானில் படுறம்போது தான் இன்னும் நல்லா காரம் வந்து ப்ரானில் இறங்கும். ஒரு 3 மினிட்ஸ் வந்து தண்ணி ஊற்றாமல் அப்படியே வந்து நல்லா கிளறி விட்டுறணும். அப்புறம் கொஞ்சம் வேணுங்கிற அளவு நம்ம தண்ணியை ஊற்றி நமக்கு எவ்வளோ கிரேவி தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விட்டுறணும். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆன உடனே நல்லா அதை கொதித்து நல்லா பபுள் பபுளாக வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எந்தெந்த மசாலா பத்தாமல் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா ஒரு கலர் வந்து ஒரு நல்லா டார்க்கிஷான கலர் ஆகும். அந்த மாதிரி கலர் வர டைமில் தான் வந்து நீங்கள் ஒரு மூடியை போட்டு ஒரு 3 மினிட்ஸ் அதை வந்து அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் விட்டுறணும். 3 மினிட்ஸ் ஆன உடனே அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அந்த எவ்வளோ கிரேவி பதம் வேணுமோ அந்தளவுக்கு வந்த உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு கொத்து கருவேப்பிலை தழை எடுத்து மேலே அப்படியே தூவி விட்டுருங்க. சூப்பரான எறா தொக்கு ரெடி.